பாவங்களிலிருந்து நம்மை முழுக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது நவாக்குதுல் இஸ்லாமாக இருக்கலாம், கபாயிராக இருக்கலாம், சகாயிராக இருக்கலாம். இவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க என்றால், உங்களுக்கு நான் ஒன்றை ஏவினால் ஃபத்தூ மின்ஹு மஸ்தத்அது, உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அதை நீங்கள் எடுத்து நடங்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஹதீஸ். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கட்டளையிட்டால் அதை உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடங்கள். அப்படின்னா என்ன? நின்று கொண்டு தொழுங்கள், முடியலன்றால் இருந்து தொழுங்க, அதுக்கு முடியலன்னா படுத்துட்டு தொழுங்க, உது செய்யுங்க, முடியலன்னா தயமம் செய்யுங்க, அதுக்கு முடியலன்னா தொழுங்க. உது இல்லாம ஏவியதை உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை செய்யுங்கள் என்பதன் அர்த்தம் அதுதான். இப்ப உது செய்ய வேண்டும், ஏவி இருக்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும், உது செய்ய முடியல, அடுத்த ஆப்ஷன் என்ன? தயமும். தயமும் செய்ய முடியாத ஒரு கண்டிஷன் வருமா இல்லையா? ஒருவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவங்க அவரை ஒப்சர்வ் பண்ணி கொண்டீங்க, ஆனால் மூளை வேலை செய்து நல்ல யாதிரிக்கு, இப்போ ஒரு தொழுதையாக வேண்டும், தயமம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன செய்யறது? ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்அதும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹை தக்குவா செய்து கொள்ளுங்கள். எனவே அவரால் நீயத்தை வச்சுட்டா போதும், நான் உது செய்ய முடியவில்லை, தயமம் செய்ய முடியவில்லை, யாரெல்லாம் நான் தொழ போகிறேன். இதுதான் ஏவியதை சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடங்கள் என்பது. உங்களுக்கு ஒன்றை நான் தடுத்தால் அதை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப தடுக்கப்பட்ட விஷயங்கள், அந்த பாவங்களை முற்று முழுதாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ போறோம், அதுவும் மேக்சிமம் 60-70 வருடங்கள். ஆனா இடையில எப்ப போகும்ன்றது அல்லாஹ் அலம், நமக்கு தெரியாது. இப்ப யாருமே நம்ம ஷூரா சொல்ல முடியாது, நான் இன்னும் 10 வருஷம் இருப்பேன், 5 வருஷம் இருப்பேன், நாளைக்கு இருப்பேன் என்று யாருமே சொல்ல முடியாது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் எவ்வளவு பக்குவமாக இந்த உலகத்தில் வாழுகிறோமோ அதற்கேற்ப நம்முடைய மௌத் நல்ல மௌத்தாக அமையும். உலகத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற மனிதனுடைய மௌத்து வந்து ஆபத்தாக அமைந்துவிடும். உலகத்தில் பாவங்களே வாழ்க்கை என்று இருக்கிற மனிதனுடைய மௌத் ஆபத்தாக அமையும். அதனாலதான் அல்லாஹ் இரண்டு இடங்களில் இந்த சக்கராத் நிலையை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் முனாஃபிகூனில் ஒரு இடத்திலும், அதே போன்று சூரத்துல் முஃமினூனில் இன்னும் ஒரு இடத்திலும் சொல்கிறான். சூரத்துல் முனாஃபிகூனில் சொல்லும் போது மலக்குல் மௌத்தில் இஸ்லாம் வந்து உயிரை கைப்பற்ற வருகிற போது, இந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்ற வருகிற போது பாவிகள் சொல்லுவார்கள், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை நீ பிற்படுத்தினால் நான் தர்மம் செய்வேன், பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து சாலிஹான மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன். அதே போல சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹ் சொல்லும் போது, கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி விட சொல்லு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரத்து, நான் சாலிஹான அமல்கள் செய்யாமல் பாவம் செய்து கொண்டிருந்தேன், இப்போது என்னை திருப்பி விட்டால் நான் பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து சாலிஹான அமல்களை அதிகமாக செய்வேன் என்று கைசேதப்படுவான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி, ஒரு செகண்ட் அவன் முற்படுத்தப்படவும் மாட்டான், பிற்படுத்தப்படவும் மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல நிலையில் மௌத்தாக வேண்டும் என்றால் மௌத் நிச்சயமானது. உங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கலாம், நீங்கள் ஆலிமாக இருக்கலாம், உங்களுக்கு விவாதிக்க தெரியலாம், தர்க்கிக்க தெரியலாம், குறுக்குத்தனமாக யோசிக்க தெரியலாம், எல்லாம் தெரியலாம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மௌத்துக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, நிச்சயமாக அந்த மௌத் உங்களை வந்தே தீரும். ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும். வலவு குந்தும் ஃபீ புருஜி முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் மௌத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டாலும் அங்கே மலக்குல் மௌத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் நுழைவார்கள், உங்களுக்கு மௌத் வரும். மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. மௌத்தாகும் போது ராஹத்தாக மௌத்தாக வேண்டும். அது ஒரு கைப், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த நேரத்தில் பாவிகளை பார்த்து
மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யா ரூஹல் கபீஸா, உலகத்தில் பாவங்களை செய்து கொண்டிருந்த மனிதர்களை அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள், யா ரூஹல் கபீஸா, கெட்ட உயிரே, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வஅதாப், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வெளியே வா என்று அழைக்கிறார்கள். அந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. எனவே பாவங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேக்சிமம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நான் பாவம் என்னை நெருங்காமல், பாவத்திற்குள் போய் நான் விழுந்து விடாமல் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்ற ஆசையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனங்களில் வளர்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக துவா செய்ய வேண்டும். சில ஹதீஸ்களில் ரிவாயத்துகளிலே வருகிறது, சில அறிஞர்கள் அதை லைஃப் என்கிறார்கள், சிலர் அதை ஹசன் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அது ஒரு துஆ, பொதுவாக கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வதர்கல் முன்கராத், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் நன்மைகள் செய்வதையும் பாவங்களிலிருந்து விடுபடுவதையும் கேட்கிறேன். அல்லாஹிட துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் பாவம் இல்லாமல் மௌத்தாக தௌபிக் செய், கெஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அல்லாஹும்ம லா துமித்னி இல்லா வஅந்த ராதின் அன்னி, யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகிற போது நீ பொருந்தி கொண்ட நிலையில் நான் பிரிய வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய். கெஞ்ச வேண்டும், சுஜூதில் கிடந்து மன்றாட வேண்டும், தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்.